வாங்க வணக்கம் அரட்டடிக்க வந்ததுக்கு நன்றி இன்னைக்கு தியாக பூமியோட கடைசி பாகம் பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி கடை கதை சுருக்கத்தை பார்த்துருவோம் நெடுங்கரை சம்பு சாஸ்திரி தான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறாரு இதனால் அவருக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் கடன் ஆகிடுது அந்த கடனை கட்ட முடியாமல் தன்னோட நிலத்தை வித்துடுறாரு நிலத்தை விற்றுட்டு அவர் வந்து பிழைக்கிறதுக்காக சென்னைக்கு வந்துடுறாரு பாட்டு சொல்லி கொடுத்து பிழைக்கலான்னு வந்துடுறாரு பொண்ண வந்து கொல்கட்டாவில் கட்டி கொடுத்துருப்பாரு அங்க வந்து மாமியார் வீட்டில் வந்து அவளை வந்து நல்லாவே பாத்துக்க மாட்டாங்க அங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாரு கணவனும் வந்து தன்னை வந்து கொஞ்சமும் கண்டுக்காம வேற ஒரு பொண்ணோட வந்து அவரை சுத்திக்கிட்டு இருப்பாரு இதனால சாவித்திரி ரொம்ப மன உடைஞ்சு போயிடுவா சரி அவ நாலு வருஷம் கழிச்சு அவங்க அப்பா வீட்டுக்கு வரலாம் அவள் வந்து நிறை மாதமா இருப்பாள் அவள் அப்பாவுக்கு நிறையா கடிதம் போடுவா தன்னை வந்து கூட்டிட்டு போக சொல்லி ஆனால் எந்த ஒரு பதிலும் கிடைக்காது சரி தானே க தனியாக கிளம்பி போ வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கொல்கத்தால இருந்து தனியாக கிளம்பி நெடுங்கரைக்கு வரா ஆனால் இங்கே அவங்க அப்பா இல்லாததை பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி அடையிறா அவர் வந்து சென்னைக்கு வந்து பாட்டு சொல்லி கொடுக்க போயிருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவ வந்து சென்னைக்கு வந்து கிளம்பி வரா இங்க சா சாஸ்திரிக்கு வந்து வேலை எதுவும் கிடைக்காததுனால அவரை வந்து வாழ்க்கையே வெறுத்து சந்நியாசம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவோட இருக்கிறாரு இங்க சாவித்திரி வந்து சென்னையில அலையா அவ நிறைமாதமா இருந்துகிட்டு அவ அலையாத வீதிகளே கிடையாது அலைஞ்சு தன்னோட அப்பாவை எப்படியும் கண்டுபிடிச்சிடணும் நம்ம அப்பாவோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவ ரொம்ப ஆசைப்படுறா கடைசியா அதுல தோத்தும் போயிடுறா மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் இவளை கொண்டு போய் சேர்த்துறாங்க அங்க வந்து குழந்தை பிறக்குது அங்கே குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு கொல்கட்டாக்கு போக அவள் கொஞ்சம் கூட விருப்பமே படலை ஏன்னா அந்த ஒரு மாமியாரையும் அந்த ஒரு கணவனையும் வந்து மறுபடியும் அவ வந்து அவங்களோட தன்னோட வாழ்க்கையை வந்து ஓட்டவே முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவோட இருக்கிறான் அதனால இந்த குழந்தையுக்கும் தனக்கும் இனிமேல் வந்து எந்த ஒரு இருப்பிடமும் இல்லை எந்த ஒரு அடைக்கலமும் இல்லை அதனால் நம்ம வந்து உயிரை விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து கடலை நோக்கி ஓடுறா இங்க வந்து சந்நியாசத்துக்கு வந்து ரெடியாகிக்கிட்டு இருந்த சம்பு சாஸ்திரிக்கு திடீர்னு ஒரு குழந்தை கிடைக்குது அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு முன்னாடி அவரோட அவர்கிட்ட பட்டிக்காரனா வேலை செஞ்சவர் வந்து குப்பத்துல இருக்கிறதா தெரிஞ்சுக்கிட்டு அந்த குப்பத்துக்கு போறாரு அந்த குப்பத்துல அந்த குழந்தைய விளக்க ஆரம்பிக்கிறாரு இங்க நாலாவது பாகம் ஆரம்பிக்குது கடைசி பாகம் அந்த குழந்தைக்கு பேரு சாருன்னு வச்சிடறாரு அவரை கூட்டிட்டு வந்து ஆறு வருஷம் ஆயிடுது சாவடி குப்பம் இப்ப ரொம்ப தூய்மையா ரொம்ப பிரகாசமா இருக்கு வாரம் வாரம் பஜனை நடக்குது இதனால அங்கே சாவடி குப்பத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷம் சாவு சம்பு சாஸ்திரி வரத்துக்கு முன்னாடி குப்பம் எப்படி இருந்தது இப்படி எப்படி இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு சம்பு சாஸ்திரி யோசிச்சு பார்க்குறாரு அம்பிகையோட அருளாலதான் குழந்தைய நமக்கு கி நம்ம கிட்ட இதை குழந்தைய கொடுத்து நம்மளை வந்து சாவடி குப்பத்துல வந்து உட்கார சொல்லி இந்த மக்களுக்கு வந்து சேவை செய்ய வச்சிருக்காருன்னு நினைக்கிறாரு சாரு வந்து வளர்ந்து ஆறு வயசு ஆயிடுது அவளுக்கு வந்து எல்லாமே ரொம்ப பிடிக்கும் எல்லாத்தையும் ரொம்ப மகிழ்ச்சியா எடுத்துப்பா எல்லா விஷயத்தையும் சீக்கிரம் கத்துப்பா அவளுக்கு இருக்கிற ஒரே மனக்குறை என்னன்னா அவளுக்கு வந்து ஒரு அம்மா இல்லை அப்படின்னு தான் ஏன்னா மற்ற குப்பத்துல தன்னோட குழந்தைய வந்து ஒரு தாய் கொஞ்சரதவ பார்த்தானா உடனே ரொம்ப ஏங்கி போயிடுவா ஓடி வந்து அவங்க தாத்தாவோட குடிசையில் இருக்கக்கூடிய அம்பிகைக்கு முன்னாடி நின்றுட்டு இதை தான் வேண்டுவா எல்லாத்துக்கும் அம்மா கொடுத்துருக்கியே எனக்கு ஏன் அம்மா கொடுக்கல எனக்கு அம்மா கொடு அப்படின்னு சொல்லி அவ கேட்டுக்கிட்டே இருப்பா அப்ப எல்லாம் அவங்க தாத்தா சொல்லுவாரு அம்பிகை தான் உன் அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அம்பிகைய என்னைய மடியில உட்கார வச்சு முத்தம் கொடுக்க சொல்லு அப்படின்லாம் சொல்லி அவ ரொம்ப ஏங்குவா இப்படி இருக்கும் போது அவ ஸ்கூலுக்கு கிளம்பி போறா அவள் ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு பட்டாளத்தோடையே தான் போவா ரொம்ப ஜாலியா இருப்பா ஒவ்வொரு இயற்கை காட்சியும் ரொம்ப அழகா ரசிச்சிட்டு தான் ஸ்கூலுக்கு போவா ஸ்கூல்ல இவளுக்கு பாட சொல்லி கொடுக்குற வாத்தியாரம்மா தான் இவளுக்கு வந்து டான்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கே ஏதோ அறகுறையா தான் தெரியும் அதை கொஞ்சம் சொல்லி கொடுத்ததுக்கே இவ ரொம்ப பிரமாதமா ஆடுவா ஸ்கூல்ல ஆண்டு விழா வர்றதா இருக்கும் அந்த ஆண்டு விழாவையே வந்து கட்டட கட்டுறதுக்காக நிதி திரட்டும் விழாவாகவும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்காக நிகழ்ச்சியும் ஏற்பாடு செஞ்சிருப்பாங்க இந்த நிகழ்ச்சியோட டிக்கெட்டை இந்த குழந்தைங்க கிட்ட கொடுத்து விற்க சொல்லியிருப்பாங்க இந்த குழந்தைங்களும் அதை எடுத்துக்கிட்டு சென்னை பட்டணம் முழுக்க அந்த டிக்கெட்டை விற்கிறதுக்காக அலைஞ்சிட்டு இருப்பாங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா சென்னையில் சென்னையே அலோலப்பட்டு இருக்கும் காரணம் என்னன்னா இருந்து ஒரு திவரா அவள் பேர் உமாராணி அவ மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலுக்கு அஞ்சு லட்சம் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஊரே ஒரு ஒரே பெருமை பேசும் அவளை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தஞ்சுல எல்லாம் வந்து அஞ்சு லட்சங்கிறது ஒரு பெரிய தொகை இந்த அவ கொடுத்துருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவளை பத்தி விஷயம் என்ன ஏது எல்லாம் வந்து தெரிஞ்சுக்க ஆசைப்படுவாங்க ஆனா அவளை பத்தி ஒன்னும் தெரிஞ்சுக்க முடியாது அதனால இந்த விஷயத்த பத்தியே பேசிக்கிட்டு இருப்பாங்க அவளும் வ சென்னைக்கு வர நாள் வரும் அது வந்துருவா வந்து முனிசிபல்ல போய் தன்னோட நன்கொடையை கொடுத்துருவா இதுக்காக முனிசிபல்ல பாராட்டு விழாவும் நடக்கும் அப்போ வந்து தான் வந்து ஒரு தமிழ் பெண் தான் த எனக்கு தமிழ் பேசவும் தெரியும் நான் இனிமேல் சென்னையில் தான் வந்து இருக்க போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றா உடனே அந்த சென்னையில் இருக்கக்கூடிய தொண்டு நிறுவனங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ் அதுக்கப்புறம் வந்து பள்ளிக்கூடம் எல்லாமே இவளை வந்து நன் நன்கொடை கொடுக்க சொல்லி வந்து தொந்தரவு செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க இப்படி இருக்கும் போது அவன் வந்து ஒரு பங்களால தங்கி இருக்கிறா அந்த பங்களா வழியா வந்து நம்ம வந்து சாரு சாருவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த டிக்கெட்டை வித்துட்டு போறாங்க இந்த பங்களா பார்த்த உடனே சரி இங்கேயும் ஒரு டிக்கெட் விற்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசையா உள்ள வருதுங்க அப்ப அந்த வாட்ச்மேன் வந்து விரட்டி விடுறாங்க இந்த விரட்டி விட்ட உடனே சாருவுக்கு எப்படியாவது இந்த ஒரு டிக்கெட்டாவது விக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில வந்து என்ன பண்றா அவளோட குறும்புத்தனத்தை ஆரம்பிக்கிறா இந்த காவல்காரன் வந்து தன்னை அடிச்ச மாதிரி ஓன் அழுகுறா உடனே மேல சத்தம் கேட்ட உமாராணி கீழே ஓடி வந்து பார்க்குறா என்னன்னு அப்ப சாரு அழுதுட்டு இருக்கா யார் நீ என்னன்னு கேட்குறாங்க உடனே வந்து சாரு வந்து இந்த மாதிரி நாங்கள் ஸ்கூல்ல வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம் நீங்க கண்டிப்பாக வரணும் டிக்கெட் ஒன்று வாங்கிக்கோங்கன்னு சொல்றா அவளோட அந்த மலலை பேச்சும் அவளோட அந்த அபிநயமும் அவளோட மூஞ்சில இருக்கிற அந்த குழந்தை பருவமோ இதெல்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது அதனால உமாராணி சாருவை வந்து கட்டி பிடிச்சு அவளை வந்து த மடியில் உட்கார வச்சுக்கறா அதிகமாக முத்தம் கொடுக்கறா இது சாருவுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியை தருது ஏன்னா இதுக்கு தான் அவர் ரொம்ப காலமா ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தாள் நான் டிக்கெட் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறா அந்த டிக்கெட் புக்கையே வாங்கிக்கிறா அந்த டிக்கெட் புக்கில் வந்து இருபது சீட் இருக்குது இர இருபது ரூபாய் ஆகுது உடனே எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரே சந்தோஷம் அதுங்களும் ரெண்டு மூணு நாளாக அலைஞ்சு ஒரு டிக்கெட் கூட விற்க முடியல இந்த அப்படியே டிக்கெட் புக்கையே வந்து இவங்க வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஸ்கூல்லேயும் வந்து சொல்கிறாங்க ஸ்கூல்லேயும் சரி இப்படி இவ்வளோ பெரிய ஒரு மனுஷங்க வந்து வாங்கியிருக்காங்களேன்னு சொல்லி நேரில் வந்து அவங்கள அழைச்சிட்டு போகிறாங்க உமாராணிக்கு சாருவோட நினப்பாவே இருக்கு ஏன்னா அவளோட வந்த எல்லா குழந்தைங்களையும் அவளுக்கு பிடிச்சிருக்கு ஆனால் சாரு மேல அவளுக்கு அதிக ஈடுபாடு இருக்கு ஏன்னா அவளாலேயே சொல்ல முடியல அப்புறம் அவளுக்குன்னு ஒரு வக்கீலை வந்து நியமிக்கிறா அந்த வக்கீல் கிட்ட ஒரு முக்கியமான வேலையை கொடுத்துருக்கா அந்த வேலை முடிஞ்சிருச்சான்னு சொல்லி ஃபோன் பண்றா அவர் வந்து இல்லைங்க நான் தேடிட்டு இருக்கேங்கிறாரு அது என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெடுங்கரை சம்பு சாஸ்திரிங்கிறவரையும் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குழந்தையும் யூகிக்கிற பரிதான் நம்ம உமாராணி தான் வந்து சாவத்திரி சாவித்ரி வந்து தான் குழந்தையோட இறக்க போவா இல்லையா இததான் உமாராணி நினைச்சு பார்த்துட்டு இருப்பா தான் குழந்தையோட இந்த உலகத்தை விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி இறக்க போவா இல்லையா அப்படி போகும்போது வந்து கடலுக்குள்ள பாதி தூரம் இறங்கிடுவா குழந்தைய முதல்ல கொல்றதா தான் முதல்ல இறந்து போயிடுறதான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அவ காதல ஒரு இனிமையான பாடல் வந்து விழுது அந்த பாடலை கேட்ட உடனே அவளுக்கு தெரிஞ்சு போச்சு இது அப்பாவோட குரல் தான் அப்படின்னு உடனே அவர் எங்க இருக்காருன்னு குழந்தைய தூக்கிக்கிட்டு ஓடி வந்து பார்க்க வரா ஒரு பெரிய சவுக்கு தோப்புக்கு நடுவுல ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலோட திட்டுல படுத்திருக்காரு இதை பார்த்த உடனே நம்ம சாவத்திரிக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுது சரி அப்பா கிட்ட போய் பேசலாமான்னு நினைக்கிறா ஆனா கொஞ்சம் தயங்குறா இப்ப போனோம்னா என்ன ஏதுன்னு கேட்பாரு அதுக்கப்புறம் நம்மள கல்கட்டாக்கே அனுப்பி வச்சிருவாரு இன்னமேல் வந்து நம்ம கல்கட்டா போகவே கூடாது அப்படிங்கிற ஒரே முடிவுல இருக்கிறான் சரி இத இந்த குழந்தைய என்ன பண்றதுன்னு யோசிக்கிறா அப்பா கிட்ட விட்டுட்டு நம்ம உயிரை விட்டுரலாம் அவர்கிட்ட விட போறது கூட அவளுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறா அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு எண்ணம் தோணுது அவளுக்கு ஒரு எண்ணம் தோணுது என்னன்னா அப்பா கிட்ட விட்டக்கப்புறம் நான் ஏன் சாகணும் பம்பாயில ஒருத்தவங்க வந்து நம்மள வந்து கூப்பிட்டு இருந்தாங்க இல்லையா அவங்க கிட்ட நம்ம போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறா அதே போல அப்பா தூங்கின உடனே அந்த குழந்தைய கொண்டு போய் அவருக்கு தெரியாம அவர் அவர் பக்கத்துல போட்டுட்டு வந்து ஒளிஞ்சுக்கிறா இந்த குழந்தை வந்து இவ்வளவு நேரம் தாயோட அரவணைப்புல இருந்தது திடீர்னு வந்து கீழே படுக்க வச்ச உடனே அதை அழுக ஆரம்பிக்கிது அதை அழுத உடனே நம்ம சாஸ்திரி முடிச்சுக்கிறாரு முடிச்சுட்டு என்ன ஏதுன்னு சொல்லி பாக்குறாரு ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தைய தூக்கிட்டு பக்கத்துல எங்கேயாவது யாராவது இருக்காங்களான்னு தேடுறாரு கடைசியா எங்கேயும் யாரும் இல்லைன்னு உடனே இந்த குழந்தைய வந்து அம்பிகை கொடுத்த குழந்தையா நினைச்சுக்கிட்டு சாவடி குப்பத்துக்கு நல்லவனோட அரவணைப்பில் அரவணைப்புல இருக்கலாம்னு சொல்லி அவர் கிளம்பிடுறாரு இவன் வந்து பம்பாய் போயிடுறா இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது சாருவோட நினைப்பே தான் அவளுக்கு வந்துட்டு ஏன் நமக்கு சாருவோட நினப்பே வருது எத்தனை குழந்தைங்க வந்தாங்க ஆனால் அவளோட நினைப்பே வருது அவளோட சுட்டித்தனமே நமக்கு வந்து மனசில் நிற்குதுன்னு சொல்லி அவ அதையே நினச்சிக்கிட்டு இருக்கிறா என்னைக்கு சாருவோட நிகழ்ச்சிங்கிறத அடிக்கடி எடுத்து எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறா அவளுக்கு அதுக்கு போக ரொம்ப ஆர்வமா இருக்கு இங்க ஸ்கூல்ல வந்து நிகழ்ச்சியும் நிகழ்ச்சிக்கான நாளும் வந்துருது நிகழ்ச்சியும் நடந்துகிட்டு இருக்கு இந்த நிகழ்ச்சிக்கு உமாராணி வராங்களான்னு சொல்லி எல்லாருமே சென்னையில் சென்னையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்து அந்த ஸ்கூலுக்கான டிக்கெட்டை வாங்கிட்டு வந்து உட்காந்து உமாராணியை பார்க்குறதுக்காகவே வந்திருக்காங்க அவளும் வரா வந்து இந்த நிகழ்ச்சி அட் வந்து அட்டன் பண்ணுறா அப்போ வந்து எதுலலாம் வந்து சாரு வந்து கலந்துக்கிறாளோ எந்த நிகழ்ச்சியிலலாம் அவள் டான்ஸ் பண்ணுறாளோ அதை ரொம்ப ஆர்வமாக பார்க்குறா அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையுமே ரொம்ப பாராட்டி பேசுகிறா நிறைய நன்கொடையும் கொடுக்குறா அந்த ஸ்கூலுக்கு அப்புறம் அவளுக்கு வந்து கொடுக்கக்கூடிய பூமா ரோ மலையை சா சாருக்கு போட்டு அழகு பார்க்கறா அப்புறம் இவ கிளம்பி போயிடுறா இந்த குழந்தைய பத்தி விசாரிக்க சொல்லி தன்னோட வக்கீல் கிட்ட சொல்றா இந்த சாறு வந்து இந்த மாலையை எடுத்துட்டு வந்து தன்னோட தாத்தா கிட்ட ரொம்ப அன்ப ரொம்ப இதாக சொல்லிக்கிட்டு இருக்கா அதே போல வந்து அவ வந்து உமாராணி வந்து முத முத இவளை பார்த்து வந்து அஹ் அணைச்சு கொடுத்துருப்பா இல்லையா இதை அடிக்கடி அவங்க தாத்தா கிட்ட சொல்லுவா இதெல்லாம் கேட்கும் போது நம்ம சமூக சாஸ்திரிக்கு மனசு கஷ்டமா இருக்கும் இந்த குழந்தைய வந்து தாயகிட்ட இருந்து பிரிச்சிட்டோமோ அப்பயே கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுருக்கணுமோ நம்ம வந்து விட்டுருந்தா அவங்க தாயை கண்டுபிடிச்சிருப்பாங்களோ அப்படின்லாம் யோசிப்பார் யோசிப்பாரு கடைசியா இல்ல இது அம்பிகை நமக்கு கொடுத்த குழந்தை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதை விட்டுருவாரு உமாராணிக்கு திடீர்னு வந்து அவரோட வக்கீல்கிட்ட இருந்து ஃபோன் வருது என்னென்னா நீங்கள் சொன்ன விஷயமும் எல்லாமே ஆயிடுச்சுங்க அப்படிங்கிறாரு என்னன்னு சொல்லி உமாராணி கேட்குறா அதுக்கு நீங்கள் கேட்ட சம்பு சாஸ்திரியோட வளர்ப்பு பொண்ணு வளர்ப்பு பேத்தி தான் வந்து சாரு நீங்கள் அதே போல் சாருவை பற்றி விசாரிக்க சொன்னீங்க இல்லையா எல்லாமே ரெண்டும் ஒன்றாகிடுச்சு அப்படின்னு கேட்டோடனே உமாராணிக்கு வந்து கை கால் புரியவே இல்லை எப்படியும் நம்ம அப்பாவை பார்க்க போகிறோங்கிற சந்தோஷத்தில் சீக்கிரம் கார் எடுத்துகிட்டு வர சொல்லி போகிறாள் போகும்போதே அவளுக்கு ஒரு எண்ணம் வருது நம்ம போகும்போது அப்பா என்ன நம்மளை பார்த்தோன்னே அப்பா என்ன சொல்லுவார் நம்மளை வந்து திட்டுவாரோ ஏன் இத்தனை காலம் இப்படி பண்ணணும்னு கேட்பாரோ அப்படின்லாம் பல யோசனை வருது அதுக்கப்புறம் அவளுக்கு நம்ம சப்போஸ் நம்மளை வந்து அப்பா வந்து தெரிஞ்சுக்கல அப்படின்னா என்ன செய்யறது அப்படின்னா நம்ம இதே போல உமாராணியாவே வந்து அவருக்கு முன்னாடி வந்து இது பண்ணுவோம் நம்மள எவ்வளவு வந்து அலைய விட்டாரு கஷ்டப்பட்டாரு அவரும் வந்து கொஞ்ச நாள் வந்து அவ அவரையும் வந்து இது பண்ணணும் சாரு என்னோட பொண்ணுதான் அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்படியும் சாருவை என்னோட வந்து வச்சு வளர்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்லாம் வந்து உமாராணி நினைச்சுக்கிட்டே போறார் கார் வந்து குப்பத்துக்கு போகுது குப்பத்துக்கு போன உடனே அவன் வந்து சாறு வீடு எதுன்னு கேட்கறதுக்கு முன்னாடியே ஒரு குடிசையில இருந்து சாரு வரா அந்த குடிசைக்கு உமாராணி போறா போன உடனே சாறு அணைச்சு உமா தரா அதே போல வீட்டுக்குள்ள போறா போகும்போது சம்பு சாஸ்திரி இருக்காங்க அவரை பார்த்த உடனே உமாராணிக்கு உள்ளுக்குள்ள நடுங்குது அப்பா கண்டுபிடிச்சிடுவாரோ மாட்டாரோன்னு ஆனா நம்ம சம்பு சாஸ்திரியோ இருந்துக்கிட்டு வாங்கம்மா நீங்க உங்களை பற்றி தான் சாரு வந்து ஒரு வாரமாக பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லவும் அப்பா தன்னை கண்டுபிடிக்கலன்னு தெரிஞ்சு பெருமூச்சு விடுறா அதுக்கப்புறம் உமாராணி வந்து கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் அதுக்கப்புறம் சாருவும் சம்பு சாஸ்திரியும் ஒரு நாள் தான் வீட்டுக்கு கண்டிப்பா வரணும்னு சொல்லி உமாராணி சொல்றா உடனே சம்பு சாஸ்திரி இருந்துகிட்டு நான் எப்படி வர்றது அப்படின்லாம் இழுக்கிறாரு இல்லை கண்டிப்பாக நாளைக்கு நீங்கள் ரெண்டு பேருமே வர்றீங்க காலையிலேயே வந்துருங்க அப்படின்னு சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு நல்லானோட சத்தம் கேட்டோடனே எங்கே நல்லான் நம்மளை கண்டுபிடிச்சிருவானோன்ட்டு வேக வேகமாக வீட்டர்ல இருந்து கிளம்பி அவன் வந்து காரில் ஏறி கிளம்பி போயிடுறான் நல்லான் வந்து உமாராணிய பார்த்த உடனே நம்ம பெரிய பொண்ணு மாதிரி இல்லைங்களா நம்ம வீட்டு குழந்த மாதிரி இல்லையா நம்ம சாவத்திரி மாதிரி இல்லைங்களா அப்படின்னு சொல்லி சமுசாஸ்திரி கிட்ட சொல்றாரு சமுசாஸ்திரியும் பெருமூச்சு விடுறாரு அவரு வந்து இங்க குப்பத்துக்கு வந்தக்கு நெடுங்கரைக்கு ஒரு கடிதம் கூட போடல அதே போல கொல்கட்டாக்கும் போடல காரணம் என்னன்னா நெடுங்கரைக்கு போட்டா எங்க வந்து மங்களமும் அவங்க அம்மாவும் இங்கேயும் வந்து தன்னை தொல்லப்படுத்துவாங்களோ அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டாரு கொல்கட்டாக்கு கடிதம் போடாததுக்கு காரணம் கொல்கட்டாக்கு கடிதம் போட்டால் அந்த விஷ் கண்டிப்பாக நம்மளோட அட்ரஸ் வந்து நெடுங்கரைக்கு தெரிஞ்சிடும் அப்புறம் மங்களமும் மங்களம்மாவும் இங்கே வந்துருவாங்க அப்படின்னு பயந்துகிட்டாரு இருந்தாலும் வந்து அவர் வந்து அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து கொல்கட்டாவுக்கு கடிதம் போடும்போது அங்கேருந்து வந்து ரிப்ளை வரலை ரெண்டு மூணு கடிதம் போடுறாரு அவங்க வந்து அட்ரஸ் மாறி வேற வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு இவர் இவர் நினைச்சுக்கிட்டு அதுவும் கடிதமும் போடுறத நிறுத்திடுறாரு இங்கே வந்து உமாராணிக்கு ஒரே பரபரப்பாக இருக்குது நாளைக்கு வந்து சம்பு சாஸ்திரியும் சாருவும் தான் வீட்டுக்கு வரப்போறாங்கன்னு அலங்காரம்லாம் பண்ணி வைக்கிறா அந்த குழந்தைக்கு தேவையான பொம்மை ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வைக்கிறா அடுத்த நாள் காலையில் சீக்கிரமாகவே காரை அனுப்பி அவங்க ரெண்டு பேர்த்தையும் வர வைக்கிறா வர வச்சுட்டு வீடே வந்து ரொம்ப கோலாகலமாக இருக்கு ரொம்ப வாய்க்கு ருசியான சாப்பாடு எல்லாம் செஞ்சு எல்லாம் குழந்தைங்களுக்கும் பெரியவருக்கும் போடுறா அப்போ சம்புசாஸ்திரி கிட்ட நம்ம உமராணி ஒரு இது கேட்குறா அதாவது எனக்கு குழந்தை இல்லை இவ்வளவு பெரிய வீடு இருக்கு நீங்க வந்து சாருவன் என்கிட்ட கொடுக்குறீங்களா நான் வந்து வளர்க்குறேன் அப்படின்னு சொல்றா நம்ம சம்பு சாஸ்திரிக்கு தூக்கி வாரி போடுது என்னடா நம்ம இவ்வளோ நாள் வளர்த்துட்டு இருந்த குழந்தையே வந்து இப்படி கேட்கிறாளே அப்படின்னு சொல்லி அப்ப சாரு கிட்டேயே நீங்க கேட்டுக்கோங்க அப்படின்னு அவர் வந்து இல்லாம சொல்றாரு அப்போ உமாராணி சாருவை கூப்பிட்டு இங்க பாரு நீ என் வீட்டுல இருந்துக்கிறியா நீ வந்து என்னோட நாயோட விளையாடலாம் என்னோட ஜாலியா இருக்கலாம் எல்லா பொம்மையும் உனக்கு தான் நீ அதுல விளையாடலாம் இங்க தோட்டம் அவளுக்கு வந்து அந்த உமாராணி வீட்டுல இருக்கக்கூடிய தோட்டம் ரொம்ப பிடிக்கும் அங்க இருக்கக்கூடிய பூக்கள் ரொம்ப பிடிக்கும் இந்த தோட்டத்துல இருக்கிற எல்லா பூவும் நீ பறிச்சுக்கலாம் தோட்டத்துல விளையாடலாம் அப்படின்னு குழந்தைக்கு ஆசை வார்த்தையா சொல்லவும் குழந்தையும் சேரின்றோம் அவங்க தாத்தாவை பார்க்கும் சேரின்னு சொல்லாத அவங்க தாத்தாவை பார்க்கும் அவங்க தாத்தா உனக்கு இஷ்டம்னா நீ இருந்துக்கோடா நான் வந் அப்படிங்கிறாரு உடனே சாருவும் நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு குழந்தைத்தனமா சொல்லிடுறா இது சம்பு சாஸ்திரிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது இருந்தாலும் வெளிக்கட்டிக்காம அங்க இருந்து கிளம்பி குப்பத்துக்கு வந்துடுறாரு குப்பத்துக்கு வந்தக்கப்புறம் அவருக்கு ரொம்ப மனக்கவலையா இருக்கு எப்பார் சாருவே நினைச்சுக்கிட்டு இருக்காரு ஆனா மனசுக்குள்ள சரி அம்பிகை கொடுத்த குழந்தை அந்த குழந்தைக்கு வரக்கூடிய நல்ல வாழ்க்கையை நான் ஏன் கெடுக்கணும் அப்படின்னு நினைச்சு விட்டுறா இங்க உமாராணி சாருவுக்கு இத்தனை ஆறு வருஷமா செய்யாத விஷயங்களை எல்லாம் நம்ம உடனே செஞ்சிடணும்னு அழகழகான ட்ரெஸ்ஸு நகைகள் பொம்மை அப்படின்னு எல்லாம் வாங்கி கொடுக்குறா ஒரு நல்ல கான்வென்ட்ல அவளை வந்து சேர்க்கறா அவ வந்து ஒரு தடவை குதிரைய பார்த்தா ஆசையா சொன்னான்னு குதிரைய வீட்டுக்கு ஒரு குதிரையை வாங்கிட்டு வந்து அதுல வந்து சவாரி செய்ய சொல்லி கொடுக்குறா எல்லா விஷயமுமே சாருக்கு கிடைக்கணும் அப்படி என்ன எல்லாமே ஆசைப்பட்டாலும் சாரு வெளி தொட்டுறதுக்கு ரொம்ப ஆசையா இதெல்லாம் செய்யற மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ள அவ தாத்தாவை நினைச்சு ரொம்ப இயங்குறா நம்ம தாத்தாவை பார்க்கணும் பாக்கணும்னு அதனால அடிக்கடி உமாராணிகிட்ட போய் எனக்கு ஏன் தாத்தா பார்க்க என்னை வரமாட்டேங்கிறாருன்னு கேட்கும் போதெல்லாம் மத்த எல்லா விஷயத்திலயும் உமாராணி சாரு அனவர் ரொம்ப அரவணைச்சு இருந்தாலும் அவங்க தாத்தாவை பத்தி பேசும்போது மட்டும் உமாராணிக்கு ரொம்ப கோவம் வந்துடுது ஏன் அவரை பத்தி கேக்குற அவருக்கு மேல வந்து அக்கறை இல்லாததுனால தானே இங்க விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்லாம் உமாராணி சொல்றா இதனால சாரு வந்து தாத்தாவை பத்தி உமாராணி கிட்ட எதுவுமே பேசுறது இல்ல இப்படி கொஞ்ச நாள் போய்கிட்டே இருக்கும் போது சாருக்கு எப்படியும் குப்பத்துக்கு போகணும்னா இங்கே குப்பத்தில் சம்பு சாஸ்திரி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு சாருவை பிரிஞ்சு வந்ததுலேருந்து சரி நம்ம இதுக்கு மேலே வந்து தேசத்துக்கு தொன்றாட்டலாம் அப்படின்னு சொல்லி அவர் முடிவெடுக்கிறாரு காரணம் என்னென்னா அப்போ தான் வந்து காந்தி வந்து சத்தியாகிரக போ போராட்டத்தை ஆரம்பிச்சிருப்பார் கல்லுக்கடை மறுப்பு ஜாதி கிடையாது எல்லாரையும் சமமாக நினைக்கணும் அப்படிங்கிற கொ விஷயத்தை முன்னெடுத்து நம்ம சம்பு சாஸ்திரியும் நம்ம வந்து இந்த நாட்டுக்கு சேவை செய்வோம் அப்படின்னு சொல்லி கிளம்பலான்ட் இருப்பாரு இதை வந்து அங்கே இருக்கிற கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாரு என்ன சொல்லிக்கிட்டு இருப்பார்னா அந்த குழந்தைங்கலாம் வந்து எப்போ சாறு வரும் எப்போ நாங்கள் சாருவை பார்ப்போம்னு கேட்கும் போது அவர் சொல்லுவார் இனிமேல் சாறு வரமாட்டா அவன் அந்த பெரிய வீட்டில் தான் இருப்பா நானும் இந்த குப்பத்தை விட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பார் இந்த கு இதெல்லாம் வந்து அந்த குழந்தைங்க போய் நல்லான்ட்ட சொல்லி வச்சிரும் நல்லானும் குப்பத்தில் இருக்கிறவங்களும் வந்து அவரோட சண்டை பண்ணுவாங்க என்னன்னா நீங்கள் வந்து இந்த குப்பத்தை விட்டு போகக்கூடாது நீங்கள் எங்க தான் இருக்கணும் நீங்கள் போகிறதா இருந்தால் நாங்களும் வருவோம் அப்படின்லாம் இருப்பாங்க இதுக்கு வந்து நம்ம சம்பு சாஸ்திரி சொல்லுவார் இல்லை நீங்கள் உங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை பாருங்கள் எனக்குன்னு என்ன இருக்குது இந்த நான் வந்து கிளம்புறேன் அப்படிங்குவார் ஆனால் வந்து அங்கே இருக்கிற மக்கள் விடமாட்டேன்னு சொல்லிடுவாங்க அதனால் இந்த மக்களுக்கு தெரியாமல் ஒரு நாள் நைட்டு தான் கிளம்பணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பார் இங்கே உமாராணி வீட்டில் என்ன நடந்துகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சாரு வந்து அவங்க தாத்தாவே நினச்சிட்டு இருக்கப்போ ஒரு நாள் என்ன ஆகும்னா ஒரு வயசான தாத்தாவை ஒரு குழந்தை கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்போ வந்து இதை வந்து சாரு பார்த்துட்டு ஏன் இப்படி வராரு ஏன் அவர் கையை வந்து இந்த குழந்தை பிடிச்சிட்டு வருது அப்படின்னு சொல்லி கேட்பா அதுக்கு உமாராணி சொல்லுவா அவருக்கு கண்ணு தெரியல இல்லையா அது அந்த பொண்ணு தான் வந்து வழி காட்டுறா கையை பிடிச்சி கூட்டிட்டு வரா அப்படின்னு சொல்லி சொல்லுவா உடனே வந்து சாருவுக்கு இது மனசுல ரொம்ப கவலையா இருக்கும் உடனே அந்த அந்த குழந்தைங்களுக்கு வந் அந்த குழந்தைக்கு வந்து அந்த தாத்தாவுக்கும் காசு கொடுக்கணும்னு சொல்லுவா உமாராணி காசு கொடுப்பா இவ போய் அந்த குழந்தைக்கு காசு கொடுப்பா அப்பா வந்து அதிக காசு கொடுக்குறனால அந்த குழந்தை க அவங்க தாத்தா கிட்டே தாத்தா இங்கே பாரு ஒரு ரூபா கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லுவாள் உடனே தாத்தா இருந்துக்கிட்டு நீ அந்த காசை போட்டு நம்ம கிட்டே ஏதோ இவங்க எதிர்பார்க்குறாங்க இங்கே போட்டுருவா நம்ம ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தாவை அந்த குழந்தை வேகமாக கா காசை கீழே போட்டுட்டு தாத்தாவோட கையை பிடிச்சிட்டு வேகமாக போயிடுறா இதெல்லாம் வந்து சாருவோட மனசில் ரொம்ப பதிஞ்சிருது அன்னைக்கு நைட்டு படுத்து அவள் தூங்குறாள் தூங்கும் போது அவளோட கனவுல வந்து இது மாதிரி அவங்க தாத்தாவுக்கு கண்ணு தெரியாமல் போய் போ போகிற மாதிரியும் அவர் வந்து அவரோட குடிசையில் வந்து ரொம்ப தடுமாறுற மாதிரியும் அவ அம்பிகையோட சிலை மேலே போய் அவர் இடிச்சுக்கிற மாதிரியும் கனவு கான்றா உடனே தாத்தான்னு கற்றுக்கிட்டு எந்திரிக்கிறா அவள் எந்திரிக்கும் போது தன்னோட பக்கத்து பெட்லேயே வந்து உமாராணி தூங்குறது தெரியுது அவள் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்துக்கிட்டே என்ன பண்ணுவா மெதுவாக போய் அலமாரியில் அவள் மொத மொதல் இந்த வீட்டுக்கு வரும்போது ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பா இல்லையா அந்த அவள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை கழட்டிகிட்டு அந்த போட்டுட்டு வந்த ட்ரெஸ்ஸை மடித்து வச்சுருப்பாங்க அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து மாட்டிக்கிட்டு தங்கிட்ட இருக்கிற எல்லா நகையும் எடுத்து கழட்டி வச்சுட்டு முன்னாடி இங்கே டிக்கெட் வாங்க வ வர்றப்போ வந்த வழியை மனசில் நினச்சிக்கிட்டு நடு ராத்திரியில் அவள் கிளம்பி அவங்க குப்பத்துக்கு கிளம்ப ஆரம்பிச்சிருவாள் இங்கே குப்பத்தில் என்ன நடக்கும்னா நம்ம சம்பு சாஸ்திரி இந்த குப்பத்தில் வந்து நம்ம பகலில் கிளம்புனா கண்டிப்பாக இவங்க விட மாட்டாங்க நம்ம நைட்டு கிளம்புவோம் ஏன்னா அது உழைக்கிற மக்கள் இல்லையா உழைக்கிற வர்க்கம் இல்லையா அவங்கெல்லாம் அதனால வந்து உழைச்சிட்டு வந்து படுத்தாங்கன்னா நல்லா சந்து தூங்கிடுவாங்க அதனால நடுராத்திரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு இருப்பாரு திடீர்னு பார்த்தீங்கன்னா அவரோட காதலை வந்து சாருவோட சத்தம் கேட்கும் என்னன்னு திரும்பி பார்த்தா சாரு வந்து நிற்பா அப்போ வந்து அவரோட

காசா பார்த்த உடனே நீ வந்து நல்லா இருப்பேன் ஆனா உன் மனசை நான் புரிஞ்சுக்காம விட்டுட்டேன் சாரு என்னை மனுச்சுடு அப்படின்னு சொல்லி சாருவை அன்னச்சுக்கிறாரு சாரு இருந்துக்கிட்டு நீ வந்து கண்ணு தெரியாமல் போயிடுச்சுன்னு நினச்சினேன் உனக்கு கண் தெரியுதா அப்படிங்கிறா இல்லை எனக்கு கண் தெரியுதுன்னு அவர் சொல்கிறாரு சரி இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தோம்னா எல்லாத்துக்கும் பிரச்சனை தான் வா நம்ம ரெண்டு பேரும் கிளம்பலான்னு சொல்லிவிட்டு அந்த குழந்தைய கூட்டிகிட்டு அவர் சாரு கையை பிடிச்சிக்கிட்டு சென்னையை விட்டு வெளியே கிளம்ப பார்க்குறாரு அப்படி இருக்கும்போது கொத்தவரச்சா அங்கே மார்க்கெட்டில் வந்து காய்கறி போட வந்த வண்டியெல்லாம் திரும்பி அந்த மாட்டு வண்டியெல்லாம் வந்து காய்கறி போட்டுட்டு திரும்பி போகுது அப்போது வந்து ஒரு மா மாட்டு வண்டிக்காரரை நிறுத்தி இந்த குழந்தைய மட்டும் ஏற்றிக்கோப்பா நான் பின்னாடி நடந்து வரேன்னு சொல்கிறாரு அதுக்கு அந்த மாட்டு வண்டிக்காரன் இல்லைங்க எல்லாமே காலியாக தானே வ வண்டி வருது ரெண்டு பேருமே ஏறிக்கோங்கிறாங்க ரெண்டு பேரும் அந்த வண்டியில் ஏ ஏறி உட்காந்து தூங்கிக்கிட்டே வர ஆரம்பிக்கிறாங்க விடியகளில் ஆன உடனே சாரு வந்து கண்ணை முழிச்சு பார்க்குறா பக்கத்தில் தாத்தாவை காணோடனே எங்கே மறுபடியும் நம்மளை கொண்டு போய் உமாராணி வீட்டில் விட்டுட்டாங்களோ அப்படின்னு எந்திரிச்சு தாத்தான்னு கத்துறா தாத்தா பின்னாடி மெதுவாக நடந்து வர்றாரு மெ உடனே ஓடி போய் கீழே இறங்கி தாத்தாவை கட்டி பிடிச்சிக்கிறா தாத்தா என்னை இனிமேல் எங் எங்கேயுமே யார்கிட்டையும் விடக்கூடாதுங்கிறா அந்த தா அவங்க தாத்தாவும் சம்பு கண்டிப்பாக உன்னை விடமாட்டேங்கிறாரு இங்கே உமாராணி வீட்டில் என்ன நடக்குதுன்னா காலையில் உமாராணி எந்திரிக்கிறா எந்திரிச்சு பக்கத்தில் பார்க்கும் போது பெட்டில் வந்து குழந்த காணோம் காணோம் ஒருவேளை கீழே போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லி கீழே வந்து தேடி பார்க்கறா கீழேயும் இல்ல அதுக்கப்புறம் தோட்டத்துக்கு போயிருப்பாளோன்னு தேடுறா அப்புறம் வந்து வேலைக்காரங்களை விட்டு சுத்தி தேட சொல்றா குழந்தைய காணோம் அவளோட நகையும் ட்ரெஸ்ஸும் கழட்டி வச்சிருக்கு அப்புறம் வேலைக்காரி சொல்கிறான் நான் காலையில் விடிய காலையில் வீட்டுக்குள்ளே வரும்போதே வீடோட கதவெல்லாம் திறந்துருக்குமா அப்படின்னு சொன்னோன்னே உமாராணிக்கு தூக்கி வாரி போடுது அவள் என்ன பயந்தாலோ அதே மொள அதே போல ஆகிடுச்சு அவள் வந்து தான் தாத்தாவை தேடிட்டு போயிட்டாலோ அப்படின்ட்டு உமாராணி ரொம்ப கவலைப்படுறாள் நம்ம வந்து ஏன் கிட்டே வந்து நான் தான் வந்து சாவித்திரி அப்படின்னு சொல்லியிருக்க கூடாது ஏன் இந்த குழந்தைகிட்ட நான் தான் உன் அம்மானு சொல்லியிருக்க கூடாதுன்னு சொல்லி எல்லாம் அதெல்லாம் ரொம்ப யோசிச்சு ரொம்ப வருத்தப்படுறா உடனே ஃபோன் பண்ணி வக்கீல் கிட்டேயும் விஷயத்த சொல்கிறேன் இது மாதிரி சாருவை காணோம் நீங்கள் கொஞ்சம் சாருவை தேடுறீங்களா சாருவையும் இவங்களே சாருவை காணோன்னு சொல்கிறா உடனே இவளுக்கு ஒரு யோசனை வந்து குப்பத்துக்கு வரா குப்பத்தில் வந்து பார்க்கும்போது சா நம்ம சம்பு வீட்டுக்கு முன்னாடி நிறையா கூட்டம் இருக்குது என்னன்னு பார்த்தா அங்கே வந்து சம்பு சாஸ்திரியை காணோம் நல்லான்னு வந்து இந்த காரை பார்த்துட்டு ஓடி வரான் ப அந்த அம்மா கிட்ட ஓடி வந்து என்னம்மா நீ வந்ததும் வந்த எங்கள் சம்பு சாஸ்திரி ஐயா காண போயிட்டார் சாருவை எப்போ அவர்கிட்ட இருந்து நீ பிரிச்சு அப்பயே அவர் காண போயிட்டார் அவர் வந்து மனசு உடைஞ்சு போயிட்டார் இப்போ பாரு அவர் இந்த இடத்த விட்டும் போயிட்டாரு எல்லாத்துக்கும் நீதான் காரணம் சாருவை கொண்டாந்து சீக்கிரம் விடு அப்படின் அப்படின்னு சொல்லி நல்லான்னு சொல்கிறாள் உடனே உமராணி இருந்துக்கிட்டு நான் சீக்கிரமே வந்து உங்கள் சம்பு சாஸ்திரியை இந்த குப்பத்துக்கு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா அவள் ஒரு ஒரு வகையில் வந்து யூகம் செஞ்சிடறா என்னென்னா சாரு வந்து சம்பு சாஸ்திரி கிட்ட ஓடி வந்திருக்கணும் தாத்தாவும் பேத்தியுமா இந்த இடத்த விட்டு கிளம்பிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறா உடனே வக்கீல்கிட்ட வந்து சொன்னேன் சொல்ற வக்கீலும் அவளுமா சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்குறாங்க ஆனால் வந்து கம்ப்ளைண்ட் இதை வந்து கம்ப்ளைண்ட்டாக எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லி நம்ம போலீஸ் சொல்கிறாரு காரணம் என்னென்னா வந்து அவரோட வளர்ப்பு பேத்தி தான் அந்த பொண்ணு அதனால் அவர் கூட்டிகிட்டு போயிருக்காரு வேணால் நம்ம வந்து ஏதாவது பொருளை திருடிட்டாங்கன்னா அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அதுக்கு நம்ம உமாராணி இருந்துக்கிட்டு ஐயோ அப்படிலாம் எதுவும் வேண்டாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியலன்னா எனக்கு அவங்க எந்த இடத்துல இருக்காங்கங்கிற விஷயத்த மட்டும் சொல்லுங்கள் நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறா உடனே வந்து போலீஸ் ஆஃபீஸோ இருந்துட்டு சரி நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு இது மாதிரி பெட்டிஷன் மாதிரி எழுதி கொடுங்க நான் வந்து அதுக்கு வந்து முயற்சி செய்கிறேன் அப்படிங்கிறாரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு ஃபோன் வருது ஃபோன் கால் பார்த்தீங்கன்னா ஏதோ பேங்க்கு ஃப்ராடு விஷயமாக யாரையோ அரெஸ்ட் பண்ணி இப்போ வந்து ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்ஸ்பெக்டர் வந்து என்ன பேங்க் ஃப்ராடாக என்ன ஸ்ரீதரனா அப்படின்லாம் பேர் சொல்லிட்டு இருக்கும் போது இதை வந்து உமாராணி கேட்டர்றா அவளுக்கு உள்ளுக்குள்ள அடிச்சுக்குது ஒருவேளை அவரா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாச்சா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த அறைய விட்டு அவளும் வக்கீலும் இறங்கி வெளியே போறாங்க வெளியே போகும் போது அந்த பேங்க் ஃப்ராட் பண்ண ஆள கையில விலங்கு போட்டு கூட்டிட்டு வராங்க அப்ப அவ அதை பாக்குறா அது அவன் நினைச்சபடியே ஸ்ரீதரன் தான் அவளோட கணவன் தான் பா அவளுக்கு அதை பார்த்த உடனே ரொம்ப பக்கு பக்கு நடிச்சுக்குது சரி நம்ம சீக்கிரம் இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி போகிறா யாரோ ஒரு மாடர்னான ஒரு பொண்ணு வராங்க அவங்க முன்னாடி நம்ம இந்த மாதிரி நிலைமையில இருக்குமே அப்படின்ட்டு அவன் வந்து தலையை குனிஞ்சிக்கிட்டு மேலே எந்த அவன் வந்து எந்திரிச்சே பார்க்காம தலையை குனிஞ்சிக்கிட்டே மேலே ஏறி வரான் அப்படி வரும்போது போது எதிர்ச்சியாக பார்க்கும் போது அவன் உமாராணியை பார்த்தறான் அவன் டக்குன்னு ரெகனைஸ் பண்ணுறான் அது வந்து சாவித்திரி தான் அப்படின்ட்டு அது சாவித்திரியா அது சாவத்திரியா அப்படின்னு வந்து போலீஸ் கமிஷனரோட ரூம்க்கு வந்த உடனே உடனே அங்க இருக்கிறவன்லாம் வந்து திட்டுறாங்க போலீஸ் போலீஸெல்லாம் வந்து அவனை வந்து மிரட்டுறாங்க என்ன நீ இரு அப்படின்னு சொல்லி ரெண்டு அடியும் கொடுக்குறாங்க அவன் வாயை மூடிடுறான் அவனை ஜெயிலையும் தூக்கி போட்டுறாங்க இதை வந்து அவன் வீட்டில் இதையே நினச்சிக்கிட்டு இருக்கா எதனால் அப்பா வந்து இப்படி காண போகணும் இதுக்காக நான் போய் க்ளா கம்ப்ளைண்ட் கொடுக்க போகணும் அப்போ போய் இவரை பார்க்கணுமா ஏன் கடவுள் எனக்கு இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை கொடுக்குறாங்கன்னு நினச்சிட்டே இருக்கிறா ஆனால் இதுல அவளுக்குள்ள ஒரு சந்தோஷமும் இருக்குது காரணம் என்னன்னா இவ்வளோ இவளை இவளை வந்து கொடுமைப்படுத்தவனவனை வந்து கையில் விலங்கோட பார்க்கும் போது இவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு வருத்தமாவும் இருக்கு சரி எப்படியாவது இவனை வெளியே எடுத்தரணும் நான் யார் எடுத்தாங்கன்னு தெரிய வேண்டாம் இவனை எடுத்து இவனை அனுச்சிருவோம் அனு ஆனா இவனுக்கு வந்து தெரியும் நம்ம தான் எடுத்தோம்னு இவனுக்கு தெரியும் அப்ப வந்து நினைப்பான் சி இப்படிப்பட்ட பொண்ணையா நம்ம கஷ்டப்படுத்தினோம் அப்படின்னு சொல்லி இவன் நினைப்பான் இல்லையா அது வந்து நம்ம அப்போ வந்து நமக்கு ஒரு கர்வம் இருக்கும் இல்லையா அதுதான் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீலுக்கு ஃபோன் பண்ணுறா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நமக்கு அப்புறம் வந்து ஒரு கேஸ் வந்தது இல்லையா அந்த கேஸில் இருக்கிற ஆளை வந்து நீங்கள் வந்து வெளியே எடுக்கணும் யார் எடுக்கிறாங்க அப்படின்னு அந்த ஆளுக்கு தெரியக்கூடாது ஆனால் கேஸை விட்டு வெளியே வந்த உடனே அந்த ஆள் வந்து சென்னையை விட்டு வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்லி இவ சொல்கிறா உடனே வந்து வக்கீலும் வந்து ஒத்துக்கிட்டு அந்த மாதிரி ஸ்ரீதரன்ட்ட போய் பேசுகிறாரு நாங்கள் வந்து உங்களை எப்படியாவது வந்து வெளியே எடுக்க பார்க்குறோம் அப்படி வெளியே எடுத்துட்டோம்னா நீங்கள் சென்னையை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ரீதரனுக்கு இது கேட்டோன்னே இன்னும் கோபம் வருது ஆனால் வெளியே காமிச்சிக்காமல் சேரிங்கிறான் இங்கே வக்கீல் வந்து போலீஸ் கிட்ட வந்து இந்த கேஸில் ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க அப்படி பார்க்கும் போது வந்து பேங்க் வந்து ஃபோ ஃபோர்ஜரி பண்ணியிருக்காங்க பேங்கில் வந்து க காசை வந்து கையாண்டிருக்காங்க அதனால் இது எதுவும் பண்ணுற மாதிரி இல்லைங்களே நீங்கள் பேங்க்கில் போய் பேசி பாருங்க அப்படிங்கிறாங்க பேங்க்கில் போய் பேசும்போது அந்த அமௌண்ட் கட்டக்கூடிய அமௌண்ட்டாக இருக்குது சரி அந்த அமௌண்ட்டை கட்டிட்டு இவனை வந்து இதில் வந்து எந்த ஒரு குற்றமும் இல்லைன்னு சொல்லி விடுவிச்சிடலான்னு பேங்க்கும் ஒத்து ஒத்துக்குறாங்க காரணம் என்ன இதுக்கு முன்னாடி இதே மாதிரி வேறு ஒரு ஆள் வந்து செஞ்சுருப்பான் இதுக்காக கேஸ் நடந்துக்கிட்டே இருக்கும் பேங்க்குக்கு தான் அதிக காசு செலவாயிருக்கும் இருக்கும் திருப்பி காசே வந்திருக்காது அதனால் இந்த விஷயத்தில் காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு ஒத்துப்பாங்க அதுக்கப்புறம் எப்படியோ காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க இங்கே ஸ்ரீதரனுக்கு உள்ளுக்குள்ளே மரண போராட்டமாக இருக்கும் காரணம் என்னென்னா சாவத்திரிக்கு தான் பண்ணது பெரிய துரோகம்னு அவள் சாவத்திரி கிளம்பி போனதுக்கப்புறம் அவன் வந்து ரொம்ப ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அவங்க அம்மாவும் வந்து இவங்க கூட அடிக்கடி சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க நீ வந்து செய்த பாவம் தான் வந்து இது மாதிரி நம்ம கிட்ட இருந்து அந்த பொண்ணு போயிட்டான்னு அந்த அம்மா செஞ்ச பாவத்தையும் அவங்க நினைச்சு நினைச்சு உருகிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் செஞ்சதை பார்த்து ஸ்ரீதரனோட அப்பா வந்து சீக்கிரமே வந்து கடவுளை போய் சேர்ந்துடுறாரு இதுக்கெல்லாம் காரணம் நம்ம தான் அப்படின்னு சொல்லி அம்மாவும் பையனும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மா பிரிஞ்சு போய் ஹைதராபாத்ல இருக்க அவங்களோட பொண்ணோட இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஸ்ரீதரன் தனியாக இருக்க ஆரம்பிக்கிறான் அவனுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்ட பழக்கங்கள்

ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம வந்து சாவித்திரியை கைவிட்டது தான் நம்ம இந்த நிலைமைக்கு காரணம் சாவித்திரியை தான் திருப்பி சாவித்திரியை பார்த்தா அவளை வந்து அவள் எந்த மாதிரி நிலைமையில் இருந்தாலும் ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மனநிலையில் அவன் வந்து இருக்கும் போது தான் சாவித்திரியை இந்த மாதிரி பார்க்குறான் அப்போ அவக்கிட்டேருந்து வரக்கூடிய ஆள் நீ வந்து இந்த கேஸை விட்டு வெளியே எடுத்தால் நீ உடனே வந்து சென்னையை விட்டு போயிடணும் யாருன்னு வந்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்லும் போது அவனுக்கு ரொம்ப கோபம் வருது அதனால் முதல்ல இந்த கேஸை விட்டு வெளியே போவோம் அதுக்கப்புறம் அவளை போய் பார்ப்போம் அப்படின்னு அவன் நினச்சிக்கிறான் இருந்து அவனை வெளியே எடுத்துடுறாங்க வெளியே எடுத்த உடனே அவன் நேராக என்ன பண்ணுறான் சாவத் சாவித்ரிங்கிற உமாராணி வீட்டுக்கு தான் போறான் அவன் வந்த உடனே உமாராணிக்கு ரொம்ப கோவம் வந்து வந்துடுது அதாவது வந்து இவன் வைக்கப்பட்டுக்கிட்டு நிற்பான் நம்ம கிட்ட ஒரு கடிதம் எழுதி என்னை எப்படியாவது பாருங்கன்னு சொல்லி கெஞ்சுவான் அப்படின்னு அவன் எதிர்பார்த்தா ஆனால் அவனுக்கு இன்னமும் திமுருத்தனம் போல நம்மளை நேராக பார்க்க வந்துட்டான் பாரு அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப கோவப்படுறா அவன் வந்து கோவப்பட்டுட்டு உட்காந்துருக்கான் அவனும் வந்து இவளை பார்க்க வரான் பார்க்க வரும்போது அவனை ரொம்ப அலட்சியம் செய்கிற மாதிரி உமாராணி வேற எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்கா அப்போ வந்து ஸ்ரீதரன் சொல்கிறான் நீ நல்லா இருக்கியா என்னை ஏன் வந்து பார்க்க மாட்டேங்கிற அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது உமாராணிக்கு கோபம் வந்துடுது உனக்கு கொஞ்சம் கூட கொடுத்த வாக்கை காப்பாத்துற இதே கிடையாதா கல்யாணம் பண்ணி நல்லா வச்சுப்பேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணினேன் அதுவும் உன்னால் காப்பாற்ற முடியல இந்த கேஸை விட்டு வெளியே எடுத்துகிட்டு உன்னை அனுப்பிச்சு உன்னை வெளியே அனுப்பிச்சா நீ வந்து என்னைய வந்து பார்க்காமையே வந்து சென்னையை விட்டு வெளியே போறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்த இப்போ அதையும் உன்னால காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லி உமாராணி வந்து ரொம்ப கோபம் கோபமாக பேசுறா உடனே ஸ்ரீதரனுக்கு கோவம் வந்துடுது ஏன் எனக்கு உரிமை இல்லையா நீ என்னோட மனைவி அப்படின்னு சொல்லி சொல்றான் உடனே உமாராணிக்கு இன்னும் கோவம் வந்துடுது நீ இன்னமும் அந்த நினப்பில் இருக்கியா நான் உன் மனைவிங்கிற நினப்பில் இருக்கியா முதல்ல வெளியே போ அப்படிங்கிறா வெளியே போன்னு சொல்றதுக்கு உனக்கு உரிமை கிடையாது நான் உன்னோட ஹஸ்பண்ட் நான் வந்து உன் கூட இருக்கிறதுக்கு எனக்கு வந்து உரிமை இருக்கு அப்படின்னு உமாராணிக்கு இன்னும் கோபம் வந்து காவலாளியை கூப்பிட்டு முதல்ல இந்த ஆளை வெளியே தள்ளுங்க அப்படிங்கிறான் உடனே இது வந்து ஸ்ரீதரனோட மானம் மரியாதைக்கு ரொம்ப இழுக்காம வந்து ஃபீல் பண்றான் உடனே வந்து ஒரு கேஸும் ஃபைல் பண்றான் என்னன்னா வந்து இவ என்னோட மனைவி இதுல எனக்கு வந்து அஹ் சட்ட உரிமை சட்டம் இருக்கு நான் வந்து அவளோட இருக்கக்கூடிய உரிமை இருக்குன்னு சொல்லி ஒரு கேஸ் ஃபைல் பண்றான் இந்த கேஸை நடத்த போறது ஸ்ரீதரனுக்கு வேற யாரும் இல்ல நம்ம ஃபர்ஸ்ட் பாகத்துல பார்த்தோம் இல்லையா ஸ்ரீதரனோட ஃப்ரெண்டு நானா அவன்தான் அவனுக்கு வந்து இது வரைக்கும் அவன் கேஸ் அவன் அப்ப என்ன நடந்திருக்கும்னா அவன் வந்து பிஎல்லாம் முடிச்சிட்டு அவனுக்கு கேஸே இருந்திருக்காது டெய்லி வந்து கோர்ட்டுக்கு வந்துட்டு வேலையாக இருக்கும் இப்ப ஸ்ரீதரனுக்கு இந்த மாதிரி பிரச்சனைன்னு தானே கேஸ் எடுத்து நடத்துறதாவும் காசு எதுவும் கொடுக்க வேண்டானோ இந்த கேஸை ஜெயிச்சு கொடுத்துட்டா அதுக்கப்புறம் நீ வந்து என்னால் முடிஞ்ச உன்னால முடிஞ்ச காசை கொடு ஏன்னா நீ நல்ல நிலைமைக்கு வந்துடுவேன் அப்போ வந்து உனக்கு என்ன பிரியப்படுதோ அதை கொடுன்னு சொல்லி இந்த கேஸை எடுத்திருப்பான் இதுல வந்து ஸ்ரீதரன் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட நம்ம நானா வந்து கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படிங்கிற முடிவோட இருப்பான் இந்த கேஸை வந்து நம்ம உமாராணிக்கு நடத்த போறது அவளோட வக்கீல் தான் அவர் வந்து எப்படியாவது இதை வந்து ஜெயிச்சு கொடுத்துரணும் இந்த அம்மாவுக்கு ஏதோ உள்ளுக்குள்ள பெரிய கவலைகள்லாம் இருக்குது நம்ம வந்து அந்த இதையெல்லாம் போக்கி கண்டிப்பாக இந்த கேஸை ஜெயிச்சு கொடுக்கணும்னு சொல்கிறான் இருந்தாலும் அவனுக்கு உள்ள கண்டிப்பாக வந்து இது ஒரு ஹஸ்பண்ட் வந்து உரிமை கோரி இருக்கிற விஷயம் ஒய்ஃப் மேலே அதனால இதில் வந்து நம்ம வந்து மேக்சிமம் தோத்து போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு அதனால் ஸ்ரீதரனோட வந்து நம்ம காம்ப்ரமைஸ் அக்கலாம் ஏதாவது பணம் கொடுத்து அவனை அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு அப்படின்னு சொல்லி அட்வொகேட் வந்து உமார ராணிக்கு வந்து எடுத்து சொல்கிறாரு உடனே உமா ராணி கோவம் வருது யாரோட காசு யாருக்கு கொடுக்கறது அவருக்கெல்லாம் கொடுக்கறதா இல்லை கேஸை ஃபேஸ் பண்ணால் நான் ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிறா இதில் வந்து அவளுக்கு உள்ளுக்குள்ளே சந்தோஷம் என்னென்னா இந்த மாதிரி சமயத்தில் தான் குழந்த தான் பக்கத்தில் இல்லை தான் அம்மாவும் அப்பாவும் இப்படி சண்டை போடுறத அவள் பார்க்க இல்லையே அப்படின்னு சொல்லி அவள் சந்தோஷப்பட்டுக்கிறா இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம சாருவும் நம்ம சம்பு சாஸ்திரியும் கிளம்புனாங்க அவங்க ஊர் ஊரா போய் பாட ஆரம்பிக்கிறாங்க காந்தியோட பாடல் வந்து கொஞ்சம் வந்து சொல்லி கொடுக்குறாரு சாருவுக்கு நம்ம சம்பு சாஸ்திரி அவ உடனே மனப்பாடம் பண்ணிக்கிறா அங்க போய் வந்து கல்லு மறுக்கணும் அதுக்கப்புறம் வந்து உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி அப்படிங்கிற பேச்சை விடணும் எல்லாரும் சமம்னு நினைக்கணும் தூய்மையா இருக்கணும் எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் இதுதான் வந்து நம்மளோட வேதங்கள்லாம் சொல்லுது அப்படின்னு சொல்லி அவர் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு பரப்புரை மாதிரி செய்வார் சாருவும் அதுக்கு தகுந்த மாதிரி பாடல்களும் பாடுவார் அதனால ஊர் முழுக்க ஒரு வயதானவரும் ஒரு குழந்தையும் வந்து எல்லாத்துக்கும் நல்லது சொல்லிட்டு வராங்களா கல்லுக்கடையெல்லாம் மூட சொல்றாங்களா அது அவர் அவங்க வர்றதை பார்த்த உடனே கல்லுக்கடையெல்லாம் மூடிடுறாங்களாம் அவங்க பெரிய ஒரு மந்திரவாதியாக இருப்பாங்க போல அப்படின்னு கண் காது மூக்குன்னு வச்சு கதையை வந்து ரொம்ப பெருசாக்குறாங்க இவங்க வரும்போதே வந்து அந்த கிராமத்தை சுத்தம் பண்ணிடுறாங்க இவங்க வந்த உடனே இவர் வந்து அதை பற்றி வந்து எல்லாத்துக்கும் மக்களுக்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணுறாரு பிரச்சாரம் முடித்த உடனே ஊர்வலமாக வந்து வண்டியில் வந்து எடுத்து மாட்டு வண்டியில் ஊர்வலமாக வந்து எடுத்துகிட்டு வராங்க அப்புறம் அவங்க அடுத்த ஊருக்கு போகிறாங்க இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் போது இவங்க வராங்கன்னு தெரிஞ்சாலே அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய கல்லுக்கடையை க்ளோஸ் பண்ணிடுறாங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இவர் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போனக்கப்புறம் அந்த ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து இந்தமேல் கல்லுக்கடையை திறக்கக்கூடாது மூடினது மூடினதாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பல ஊர்களில் கல்லுக்கடையை மூடவும் மூடவும் செஞ்சுட்டாங்க அதனால இவங்களோட பெருமை வந்து எல்லா பக்கமும் வந்து பரவ ஆரம்பிச்சிச்சு இப்படி இருக்கும் போது இவங்க அப்படியே திருச்சியை தாண்டி தஞ்சாவூர் பக்கம் வராங்க அப்போ வந்து நம்ம தீட்சிதரை பார்க்க நேரிடுது தீட்சிதர் இவரை பார்த்த உடனே என்னை வந்து நம்ம சம்பு சாஸ்திரியா எங்கேயா இப்படி எல்லாம் நீ எதோ திருட்டு வேலை போலே இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்கிறாரு உடனே நம்ம சம்பு சாஸ்திரிக்கு தீட்சிதரை பற்றி தான் தெரியுமே உடனே சிரிச்சுக்கிட்டு ஊரில் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்குறாங்க அப்போதான் தெரியுது மங்களம் ரொம்ப படுத்த படுக்கையாக இருக்கா மரண படுக்கையில் இருக்காங்கிறத வந்து தீட்சித சொல்கிறாரு இதை கேட்ட உடனே சம்பு சாஸ்திரி ரொம்ப வருத்தப்படுறாரு உடனே நெடுங்கரைக்கு போகணுங்கிற முடிவெடுக்கிறாரு காரணம் என்னன்னா அவருக்கு ரொம்ப காலமாக மனசு உறுத்திக்கிட்டே இருந்தது என்னென்னா மங்களத்தை நம்ம வந்து கைவிட்டுட்டோமோ நம்மளோட நிம்மதிக்காக மங்களத்தை வந்து கல்யாணம் பண்ண பண்ணி அவளை வந்து பாதியில் கைவிட்டுட்டு வந்துட்டோமோ சொத்தை மட்டும் கொடுத்துட்டு அவளுக்கு தேவையான அரவணைப்பை விட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லி அவர் அடிக்கடி வந்து வருத்தப்படுவார் இப்போ இந்த செய்தியை கேட்டோடனே கண்டிப்பாக நெடுங்கரை போகணும்னு முடிவெடுக்கிறாரு உடனே சாருவை கூப்பிட்டு சாரு நான் உனக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா நெடுங்கரையில் வந்து ஒரு பாட்டி இருக்கானு அவர் அவளுக்கு ரொம்ப உடம்பு முடியலையா நம்ம போய் அவளை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாருவும் நம்ம சம்பு சாஸ்திரி நெடுங்கரைக்கு கிளம்புறாங்க அவர் நெடுங்கரைக்கு வரும்போது என்ன ஒரு வரவேற்பு அவர் வந்து மிராசுதாராக இருந்தப்போ கூட அவரை இந்த அளவுக்கு யாரும் வரவேற்கலை இப்போ வந்து ஊர் முழுக்க அவரோட புகழ் பரவி இருக்கிறனால அவர் வரும்போது அவ்வளோ ஒரு வரவேற்பு நடக்குது அவர் ரொம்ப ச நெகிழ்ந்து போயிடுறாரு ரொம்ப சந்தோஷப்படுறாரு வீட்டுக்கு வர்றாரு மங்களத்தை பார்க்கறாரு மங்களம் இவளை பா இவரை பார்த்த உடனே ரொம்ப கண்ணீர் சிந்துரா தனக்கு ரொம்ப முடியலன்னு சொல்றா அப்புறம் தனக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல் இதோட இந்த பாகத்தோட ஒரு பகுதி முடியுது அடுத்த பகுதியை அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய்